வணக்கம். கத்தாரின் இன்றைய செய்தி அறிக்கைகள். கொழும்பு சாக்ரா கல்லூரியின் கட்டார் ஓபிஏ சங்கத்தின் 14வது பொதுக்கூட்டம் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 2023 அன்று தோஹா ஹோங்கோர்ட் ஹோட்டலில் வெற்றிகரமாக நடைபெற்றது. கத்தார் நாட்டுக்கான இலங்கை தூதுவர் எச்சி முகமட் மஹ்ஃபாஸ் முஹிதீன் கௌரவ அதிதியாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார். அந்த நிகழ்வுகளில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தையே நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். துருக்கியில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை கத்தார் தொடங்கியுள்ளது. பலி எண்ணிக்கை 11,000 கடந்துள்ளது. கத்தார் உள்நாட்டு பாதுகாப்பு படையின் தேடல் மற்றும் மீட்பு குழு துருக்கியின் உள்ளூர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து தெற்கு துருக்கியின் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை தொடங்கியுள்ளது. கத்தார் மீட்பு குழு கள மருத்துவமனை, நிவாரண உதவி, கூடாரங்கள் மற்றும் குளிர்கால உபகரணங்களுடன் கூடுதலாக சிறப்பு அமைப்புகள் மற்றும் உபகரணங்களை அமைத்துள்ளது. கத்தார் சர்வதேச தேடல் மற்றும் மீட்பு குழு செவ்வாய்க்கிழமையன்று துருக்கியின் அடானா விமான நிலையத்தை சென்றடைந்தது. நிலநடுக்க பேரழிவை கையாள்வதில் துருக்கிக்கு ஆதரவளிக்க கத்தார் வழங்கிய முதல் தொகுதி ஏர்பிரிட்ஜ் விமானத்துடன் இந்த படை துருக்கியை சென்றடைந்துள்ளது. இந்த நிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இதுவரை சுமார் 11,000 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கத்தாரிலிருந்து ஹஜ் செய்ய விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு புதிய விதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு ஹஜ் செய்ய விரும்பும் குடியிருப்பாளர்களுக்கு எண்டோமெண்ட் மற்றும் இஸ்லாமிய விவகார அமைச்சகத்தின் ஹஜ் மற்றும் உம்ரா துறை புதிய வழிமுறைகளை அறிவித்துள்ளது. ஹஜ் அனுமதிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் அனைவரும் கோவிட்-19 தடுப்பூசியின் 2 டோஸ்களை முடித்திருக்க வேண்டும். பக்தர்கள் விண்ணப்பத்துடன் முதல் மற்றும் 2வது தடுப்பூசி போட்ட தேதிகள் உட்பட தடுப்பூசி போட்டதற்கான சான்றுகளை வைத்திருக்க வேண்டும். கத்தாரில் வெளிநாட்டவர்களின் வயது 40 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. அவர்கள் கத்தாரில் 10 வருடங்கள் தங்கியிருக்க வேண்டும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கத்தார் குடிமக்கள் மற்றும் கத்தாரில் வசிக்கும் ஜிசிசி குடியிருப்பாளர்களுக்கு 18 வயது போதுமானது. விண்ணப்பதாரர் தங்கள் தொலைபேசி எண்ணுடன் ஹஜ் இணையதளத்தில் அட்டையின் காலாவதி தேதி உட்பட அடையாள அட்டை எண்ணை உள்ளிட வேண்டும். பின்னர் விண்ணப்பதாரரின் தொலைபேசியில் ஒரு செய்தி வரும். அவர்கள் தங்கள் விண்ணப்பத்தை இறுதி செய்யக்கூடிய பக்கத்துக்கு அவர்களை திருப்பிவிடும் இணைப்பு அதில் இருக்கும். இணைப்பின் மூலம் இணையதளத்துக்கு சென்று தேவையான பாஸ்போர்ட் மற்றும் மின்னஞ்சலை உள்ளிடவும். விண்ணப்பத்தில் சேர்க்கக்கூடிய பிற நபர்கள் அதை இறுதியாக சேமித்து சமர்ப்பிக்கும் முன் நிரப்பப்பட வேண்டும். சமர்ப்பிக்கப்பட்டதும் விண்ணப்பதாரர் ஆன்லைனில் விண்ணப்பத்தின் நிலையை கண்காணிக்க பயன்படும் எண்ணை பெறுவார். பிப்ரவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் இணையதளம் விண்ணப்பங்களை ஏற்க தொடங்கும். 12ஆம் தேதி மார்ச் மாதம் வரை 1 மாதம் முழுவதும் விண்ணப்பிக்கலாம். கடைசி தேதிக்கு பிறகு 1 வாரம் முதல் 10 நாட்களுக்குள் முடிவுகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் பயண முகவர் நிறுவனங்களால் வழங்கப்படும் ஹஜ் பொதிகளின் விலையை கண்காணிக்க தங்களால் இயன்றவரை முயற்சிப்பதாக அமைச்சக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விண்ணப்பம் முடிந்தவரை பலருக்கும் கிடைக்கும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மொத்த ஹஜ் யாத்ரீகர்களின் இறுதி எண்ணிக்கை சவுதி அரேபிய அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒதுக்கீட்டுக்கு உட்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. கத்தாரில் உள்ள நிறுவனங்கள் வருவாயில் 100% வரை ஒதுக்க வேண்டும். நிலநடுக்க நிவாரணத்தில் நீங்களும் பங்கேற்கலாம். பல கத்தார் வணிகங்கள் சிரியா மற்றும் துருக்கியில் ஏற்பட்ட பேரழிவுகரமான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்கள் வருமானத்தை நன்கொடையாக வழங்குவதாக கத்தார் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. கத்தார் அறக்கட்டளை இணையதளம் மூலமாக நிவாரணப் பணியில் சேரலாம். முகம்மர் அல் பஹா உணவகம் பிப்ரவரி 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தனது வருமானத்தில் 100% நிவாரணத்தை பிரச்சாரத்துக்கு வழங்குவதாக அறிவித்துள்ளது. அதாவது நிவாரண பிரச்சாரத்துக்கு வழங்குவதாக அறிவித்துள்ளது. முகமது பின் கானிம் அல் ஹானிம் கடற்படை அகாடமியை அமீர் திறந்து வைத்துள்ளார். அமீர் ஷேக் தமீம் பின் கமத் அல் தானி அல் சமாலில் முகமது பின் கானிம் அல் ஹானிம் கடற்படை அகாடமியை திறந்து வைத்துள்ளார். கட்டிடத்தின் திறப்பு விழாவை அமீர் தலைமையேற்று நிகழ்த்தியுள்ளார். மேலும் கட்டிடத்தின் அலகுகள் மற்றும் அதன் பல்வேறு நவீன வசதிகள் மற்றும் தேடல் மற்றும் மீட்பு கட்டிடம் மற்றும் சேதமடைந்த சரக்கு கட்டிடம் போன்ற உபகரணங்கள் பற்றிய விளக்க காட்சியை அவர் பார்த்துள்ளார். நன்றி.